எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து குக்கிங் வீடியோ போடுறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து இருந்துச்சு, அதனால எங்களால வந்து ஒழுங்கா வந்து வீட்டுல வந்து ஷூட் பண்ண முடியல. நாங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, கர்டு சிக்கன் ஃப்ரை. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கர்டு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றது பாத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கேஜ் சிக்கன் வந்து எடுத்துருக்குறோம். அது வந்து போன் கூட வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கிறோம். பவுடர், மஞ்சள், பெப்பர், இஞ்சி பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பேஸ்டோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் பிங்க் சால்ட், அதுக்கப்புறம் கர்டு, கெட்டியான கர்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நம்ம கர்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். மசாலா எல்லாத்தையும் சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து எல்லா இன்கிரிடியன்ஸும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். கலர்ஃபுல்லா வந்து வந்து வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊறட்டும். அந்த ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து சிக்கன் பீஸ் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நம்ம வந்து சிக்கன் மேல எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் திருப்பி போட்டுக்கலாம். கர்டு சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு நிறைய ஆயில் தேவையே இல்லை, கொஞ்சோண்டு ஆயில் போதும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஹாட் பாக்ஸ் எடுத்து மாற்றிக்கலாம். நம்மளோட எம்மியான கர்டு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கனை பார்க்கும் போதே வாயே டெம்ப்டிங்காக இருக்கு. இங்கே வந்து மசாலாலாம் அப்படி வந்து அப்படியே இந்த சிக்கனுக்கு மேலே வந்து பிடிச்சி இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கு. சிக்கனில் மசாலாலாம் பிடிச்சி பயங்கர டேஸ்டாக இருக்கு. இந்த சிக்கனோட உள்ள வரைக்கும் அந்த மசாலா அந்த கர்டெல்லாம் பிடிச்சி ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்டாக இருக்குது. அதை வந்து என்னால் சொல்ல முடியல எவ்வளோ டேஸ்டாக இருக்குதுன்னு. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.